ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோன்னா, கிளியர் ப்ளூ ஸ்லைம் கிட் அன்பாக்சிங் பண்ணோம்ல, அதை யூஸ் பண்ணி எப்படி ஸ்லைம் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து கிளியர் ப்ளூ எடுத்துக்கிட்டேன் எனக்கு தேவையான அளவுக்கு. நீங்கள் இன்னும் அந்த கிளியர் ப்ளூ ஸ்லைம் கிட் அன்பாக்சிங் பண்ணுறது பார்க்கலன்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நான் இப்போ வந்து க்ளூ எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஸ்லைம் ஆக்டிவேட்டர் எடுத்துக்க போகிறேன். அதுலேருந்து ஒரு மூடி ஊற்றிக்கிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம மிக்ஸ் பண்ண ஸ்லைம் ரெடி ஆயிரும். மெதுவாக நம்ம வந்து ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணோம், ஒரேடியாக ஆட் பண்ணிடக்கூடாது. ஆல்ரெடி நம்ம வந்து ஒயிட் க்ளூ ஸ்லைம் கிட்ட அன்பாக்சிங் பண்ணியாச்சு. அதை யூஸ் பண்ணி எப்படி ஸ்லைம் பண்ணுறதுனையும் நம்ம சேனலில் போட்டாச்சு. ஸோ அந்த ரெண்டு வீடியோவும் நீங்கள் பார்க்கலனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். இப்போ நம்ம ஸ்லைம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு 2 or 3 days வந்து அப்படியே விட்டுருணும். நம்ம வந்து நல்லா இதை மூடி வச்சுட்டு ஒரு 3 days இல்லை 2 days விட்டால் தான் நமக்கு வந்து கிளியராக கிடைக்கும். அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட காட்டுறேன். வாவ், செமையாக இருக்குல்ல, ரொம்ப கிளியராக இருக்குல்ல, நல்லா கிளியர் ஆகிடுச்சு 3 days. ஸோ இப்போ நம்ம வந்து இது கை விட்டு பார்ப்போம் ஒட்டுதான்ட்டு. ஸோ இது ஒட்டவே இல்லை, ஆனால் செமையாக இருக்குது உள்ளே விடுறதுக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.